स्टूडेंट्स आवर नेक्स्ट हेडिंग टू बी डिस्कस्ड इज अरिस्टॉटल वर्सेस न्यूटन्स अप्रोच ऑन स्लाइडिंग ऑब्जेक्ट. सो न्यूटन सेकेंड लॉ गिव्स करेक्ट एक्सप्लेनेशन फॉर द एक्सपेरिमेंट ऑन द इनक्लाइंड प्लान दैट वी हैव डिस्कस्ड इन दिस सेक्शन 3.1. सो इन नॉर्मल केसेस व्हेन फ्रिक्शन इज नॉट नेग्लिजिबल once the object reaches the bottom of the inclined plane it travels some distance and stops அப்படினு சொல்றான். அதாவது இது வந்து என்னது அப்படினா இந்த மாதிரி இன்க்ளைன்ட் பிளான்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை உருட்டி விடுறோம். அப்ப when it reaches bottom எல்லா சர்ஃபேஸ்லயும் என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் இஸ் தேர் உராய்வு அப்படினு சொல்வோம். ஏன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது தெர் இஸ் எ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல அது என்ன ஆயிரும் அப்படின்னா டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். நோட் தட் it stops because there is a friction force acting in the direction opposite to its velocity and the velocity ki opposite direction la friction force act aayirukku. It is this friction force that reduces the velocity of the object. So palavalappana thareya irundha friction kammiya irukum, appa romba dooram pogum. இதே இது சொரசொரப்பான தரையாக இருந்தால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றோம். ஓகேவா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா இட் ரிடியூசஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஜீரோ அண்ட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட். அதை எங்கே கொண்டு வந்துடுது, ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுது. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், அஸ் த பாடி ரீச்சஸ் த பாட்டம் ஆஃப் த பிளான் இட் ட்ராவல் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் because there is no force act on it he does not consider the friction friction a patti idea avarku avarku illa. So or inclined plan irukku and the inclined plan la nam or object a urti udum bodhe adu appadiye vande inda bottom a reach pannittu or some distance travel pannittu adu stop aayirum. Ena அது மேலே என்ன ஆக்ட் ஆகலை, நோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்ட் ஆன் இட், அதனால தான் அது ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அவர் வந்து எதை கன்சிடர் பண்ணல, ஹி டிட் நாட் கன்சிடர் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். நவ் தே கிவ் த கிளியர் பிக்சர் அபவுட் அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ நியூட்டன். ஸோ வாட் அரிஸ்டாட்டில் சே, ஸோ ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் காசஸ் த மோஷன். அப்போ வென் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த ஆப்ஜெக்ட் டு பி ரெஸ்ட். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னா த ஆப்ஜெக்ட் கம் டு ரெஸ்ட், அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. பட்டு கலீலியோ அண்ட் நியூட்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா there is zero net force on the object when it moves with constant velocity v அப்படிங்கறார். அப்ப வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், ஜீரோ. ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, இது வந்து இந்த தரையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். சரியா, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருந்தால் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா படிப்படியாக வந்து அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இதுதான் நியூட்டனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.